இதுவரை நடந்த இருதரப்பு வாதத்தையும் வைத்து பார்க்கும் பொழுது சரஸ்வதி அம்மாவின் அசையும் மற்றும் அசையா சொத்துக்களை அவரது மகன்களுக்கு இரண்டு பாகமாக பிரிக்க இந்த நீதிமன்றம் உத்தரவிடுகிறது. முதலாவதாக பாரதி நகரில் இருக்கும் வீடு அண்ணன் சேகருக்கு கொடுக்கப்படுகிறது. அதே மதிப்புள்ள புதுநகரில் உள்ள வீடு தம்பி கணேசுக்கு கொடுக்கப்படுகிறது. சரஸ்வதி அம்மாவின் பரம்பரை விவசாய நிலம் சேகருக்கும் அதே மதிப்புள்ள கோட்டூர் பண்ணை நிலம் கணேசுக்கும் பிரிக்கப்படுகிறது. மேலும் சரஸ்வதி அம்மாவின் கணவர் பயன்படுத்திய பத்மினி கார் பெரிய மகன் சேகருக்கும் சரஸ்வதி அம்மாவின் 15 பவுன் நகை சிறிய மகன் கணேசுக்கும் பிரித்து கொடுக்கப்படுகிறது. மேலும் சரஸ்வதி அம்மாவின் பெயரில் வங்கியில் உள்ள ரூபாய் 5 லட்சம் யாருக்கும் பிரித்து கொடுக்கப்பட மாட்டாது. ஏனெனில் அதில் வரும் வருமானம் அவரது இறுதி காலத்தில் அவருக்கு கை கொடுக்கும் என இந்த நீதிமன்றம் கருதுகிறது. மிஸ்டர் சேகர், மிஸ்டர் கணேஷ், உங்க ரெண்டு பேர்ல யாரு உங்க அம்மாவை பாத்துக்க போறீங்க? ஐயா, நான் தான் எங்க வீட்டுக்கு மூத்த பிள்ளை. எங்க அம்மாவை கடைசி வரை வச்சு நான் பாத்துக்குவேன். இல்லையா, என் மேலதான் எங்க அம்மாவுக்கு பாசம் அதிகம். அதனால நானே கடைசி வரை வச்சு எங்க அம்மாவை காப்பாத்துறேயா. சரஸ்வதி அம்மாள் அவர்கள் பெரிய மகன் வீட்டில் 1 மாதமும் சிறிய மகன் வீட்டில் 1 மாதமும் தங்கி தனது மீதமுள்ள காலத்தை வாழ்ந்து கொள்ளலாம் என இந்த நீதிமன்றம் தீர்ப்பு வழங்குகிறது. சீக்கிரம் வாழறதுமா எப்படி வாழறோங்கிறது. சேகரே, அந்த காரை விற்க வேணாயா? இந்த பேங்க்ல இருந்து பணத்தை எடுத்து உனக்கு ஒரு நல்ல நகையா வாங்கக்கூடியா? அதெல்லாம் ஒண்ணு வேணாமா, ஒண்ணு வேணாம். நீ என் புள்ளப்பா, உன் முகம் வாடனா என்னால தாங்க முடியாதப்பா. இந்த பேங்க்ல இருந்து பணத்தை எடுத்து உனக்கு ஒரு நல்ல நகையா வாங்கி கொடுப்பா. கேட்கவும் உன்னால் ஆகாதோ, ஆரோ ஆரீரோ அதை பாடவும் உன்னால். பாத்து பாத்து உள்ளாம்மா பாத்து. என்ன அப்படியா, நல்லா இருக்கியா? ஏ ஜனனி குட்டி, எப்படி இருக்க? அம்பிகா, எங்க அம்மா வந்திருக்காங்க. வானு ஒரு வார்த்தை கூப்பிட்டா குறைஞ்சா போயிருவா? உங்க அம்மா பண்ண வேலைக்கு இது ஒண்ணுதான் குறைச்சல். என்னப்பா கணேஷ், அம்பிகா ஏன் கோவமா இருக்கா? இந்த இன்டீரியர் ஒர்க் எல்லாம் பண்ணி கொஞ்சம் வீட வேற மாதிரி மாத்தலாம் நினைச்சிட்டு இருந்தா இருக்க எல்லா பணத்தையும் உன்னோட மூத்த பிள்ளை தூக்கி கொடுத்துட்டு வந்திருக்க. இல்ல, நீ உன் மனசு என்னதான் நினைச்சிட்டு இருக்க? மூத்தவன் மட்டும்தான் உனக்கு பிள்ளையா? பண்ணாலா போமா? அம்பிகா, அம்மாவுக்கு அந்த ரூம் கொஞ்சம் ரெடி பண்ணி கொடு. இருக்குறது 2 ரூம், ஒண்ணு நாம யூஸ் பண்றோம், என்ன ரூம் கெஸ்ட் யாராவது வந்தா யூஸ் பண்ண வச்சிருக்கோம். உங்க அம்மாவை ஹாலே தங்க சொல்லுங்க. திடீர்னு கெஸ்ட் வந்தா ஹாலே தங்க வச்சு தானே ஆகணும். அப்ப சொன்னாதான் அவங்க தப்பா நினைப்பாங்க. அதுக்குதான் இப்ப இருந்தே அவங்க ஹாலே தங்கட்டும். பாட்டி மொட்டை மாடல துணி காயுது, அத போய் எடுத்துட்டு வாங்க.
ஏய் ஜனனி, எத்தனை அடி சொல்லிருக்க அடுத்தவங்க யூஸ் பண்ணல யூஸ் பண்ணக்கூடாதுன்ட்டு. அவங்க வாய் வச்சு ஊதுனால நீ வாய் வச்சு ஊதுற. இட்ஸ் நாட் ஹைஜீனிக். டு யூ ஹேவ் சென்ஸ்? போ, யூ கான் டு ஹோம்வொர்க் எதாவது செய். போ. ஏங்க, மாசம் கடைசி ஆயிடுச்சு, உங்களுக்கு ஞாபகம் இருக்கா இல்லையா? மாசம் வேற பிறந்துருச்சு, எப்படி சொல்றது தெரியல. பத்தி ஒரு மாதிரி பேசுறாங்க. நானே சில டைம் பார்க்கும் போது அவங்களே தனியா பேசிக்கிறாங்க. எனக்கு ஏதோ சரியா படுற மாதிரி இல்ல. சேர, இந்த மாதிரி அம்மா வழி நடக்க முடியலப்பா. மூட்டெல்லாம் வலிக்குது, தலையெல்லாம் சுத்தி கிருகிருன்னு வருதுப்பா. டாக்டர் போய் பார்த்துட்டு வந்துடலாமா? இருக்கிற ஆயிரத்தி டென்ஷன்ல நீ வேற ஆஸ்பத்திரி போகணும், அங்க போகணும், இங்க போகணும்ட்டு. எனக்கு டைம் எல்லாம் கிடையாது, பணம் வேணா தரேன். ஆட்டை பிடிச்சி நீயே போய் பாத்துட்டு வந்துரு. பரவாயில்லப்பா, பரவாயில்லப்பா, உன் வேலையை நீ பாருப்பா. எப்போ உனக்கு தோதுப்படுதோ அப்ப நீ அம்மாவை கூட்டிட்டு போனா போதும்ப்பா. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் பெருசாக்காதம்மா, வயசானது எல்லாத்துக்கும் வர்றதுதான். சாகரே, சாகரே, சாப்பிட்டு தூங்குப்பா. எந்திரி எந்திரி எந்திரி, சாப்பிட்டு தூங்க. எத்தனை முறை சொல்றது, எந்திரியா, சாப்பிட்டு தூங்குப்பா. ஐயோ, குழந்தை இப்படி தோண்டு போய் கிடக்குறான். அச்சோ, ஏய் சேகரே, என்னடா ஆச்சு உனக்கு? இப்படி உடம்புல நெருப்பு கொதிக்குது. ஏய், யாரும் இல்லையே. ஐயோ, ராத்திரி நேரத்துல அந்த குழந்தைய நான் எங்க கூட்டிட்டு போவேன்? நான் யார வச்சு பாப்பேன்? என் உடம்ப எப்படி நான் சரி பண்ணுவேன்? எனக்கு ஒண்ணுமே தெரியலே. கடவுளே, என் குழந்தைய காப்பாத்து. மாமா, என்னமாச்சு, ஏமாளுறீங்க? ஐயோ, என் குழந்தை கூட முடியலையா? டாக்டர் வீடு எங்க இருக்குன்னு எனக்கு தெரியலையா? நான் எப்படி போவேன் தெரியலையா? இங்க இருந்து மூணாவது சந்து மொத வீடு தான்மா டாக்டர் வீடு, போங்கம்மா. என் குழந்தைங்க நெருப்பா குதிக்குது டாக்டர், என் குழந்தை என்னன்னு வந்து பாருங்க டாக்டர், பிளீஸ் டாக்டர், என் குழந்தை காப்பாத்த விடுங்க. இருங்கம்மா, இருங்க, வருமா, கொஞ்சம் பொறுமையா இருங்கம்மா. ஒண்ணும் இல்லம்மா, கொஞ்சம் பொறுமையா இருங்கம்மா. ஒண்ணும் இல்ல, சாதாரண ஜுரம் தான். ஒரு இன்ஜெக்ஷன் போடுறேன், காலையில சரியாயிடும். நீங்க ஒண்ணும் பாதீங்க, பொறுமையா இருங்க. என்ன பண்ணது? என்னமா, என்ன சுகந்தி, இதெல்லாம் அக்காவோட நகையே போய். ஐயோ அத்தை, என்ன மன்னிச்சிடுங்க அத்தை, ஏதோ நகை மேல இருந்து ஆசையில இந்த மாதிரி பண்ணிட்டேன் அத்தை. இந்த விஷயம் மட்டும் வெளியில தெரிஞ்சிருந்தா என் மானமே போயிடும் அத்தை. என்ன உங்க மகளா நினைச்சு மன்னிச்சிடுங்க அத்தை. இப்ப எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல அத்தை. என்ன குறை வச்சேன், ஏமா இப்படி பண்ண? உன்னை வீட்டுல தங்க வச்சதுக்கு
எனக்கு நல்ல பேர் எடுத்து கொடுத்துட்டேன். ரொம்ப சந்தோஷமா? ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இதுக்கப்புறம் என் மூஞ்சிலே முடிக்காத. ஹே கணேஷ், அம்மா வீட்டுக்கு இது வந்தாங்களா? அதான் காலிலேருந்து அம்மாவை காணும். நானும் எங்கெல்லாம் தேடிட்டேன், எங்க போனாங்கன்னு எனக்கு தெரியல. என்ன பண்ண, எனக்கு கையும் உள்ள காலும் உள்ள கணேஷ். அண்ணா, அம்மா சின்ன வயசுல இருந்து இந்த ஸ்டெல்லா மேடம் ஸ்டெல்லா மேடம் சொல்லிட்டு இருப்பாங்களே. ஆமா, அவங்க வீட்டுக்கு எதுவும் போயிருப்பாங்களா? ஆமா, இந்த யோசனை எனக்கு தோணவே இல்ல. பாரு, என்ன ஒண்ணு பண்ணுவோமா, நம்ம ரெண்டு பேரும் வண்டி எடுத்து போய் அங்க பாத்துட்டு வந்துருவோமா? ஆமா, நான் அந்த வண்டி எடுத்து வந்துடுறேன். வண்டி எடுத்து சீக்கிரம் வண்டி எடுத்து. சரிண்ண, முன்னால இவங்களும் இவங்க கணவரும் வந்திருந்தாங்க. இங்க இருந்துதான் அவங்க ரெண்டு அநாத குழந்தைங்களை தத்தெடுத்துட்டு போனாங்க. இப்ப இவங்களே அனாதையா நிக்கிறாங்க. ஆனா அனாதையானது அவங்க இல்ல, அவங்க எடுத்து வளர்த்த ரெண்டு பசங்களும் தான் மறுபடியும் அனாதை ஆயிட்டாங்க. சரசே, இந்த பையனை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. பேசாம இந்த பையனை நம்ம தத்தெடுத்துக்கலாமா? ஆக்சுவலி இவன் அண்ணன், எங்க தம்பி ஒருத்தர் இருக்கிறான். ரெண்டு பேரையும் பிரிக்கிறதுக்கு எங்களுக்கு மனசு இல்ல. சோ நீங்க வேற ஒரு பையனை பாருங்க. அப்போ ரெண்டு பேரையும் தத்தெடுத்துக்கலாங்க. ஒருத்தன் உங்களை பாத்துக்கிட்டானா, இன்னொருத்தன் என்ன பாத்துப்பா இல்லங்க? அம்மா கிட்ட விளையாடலாமா? நீ அம்மா விளையாடலாமா? எங்களுக்கு பத்திரமா எவ்வளவு அழகா இருக்கு பத்தியா? இது அண்ணன் கிட்ட சேகரிக்கியா? அவன் எப்படி இருக்கான் பத்தியா? அண்ணா கிட்ட சொல்லு. என்ன அண்ணா கிட்ட காட்டு. சரியாப்பா? சரி, நாளைக்கு நீ பள்ளிக்கூடத்துக்கு போகும்போது உன்னை நான் கொண்டு போய் விடுறேன். சரியா?